ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிசோட் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி சொல்லி நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். எபிசோட் நம்பர் ஒன்லேயே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, உங்களுக்காக நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சாய்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னா, இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டாக நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் சில பிரான்ச்சஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இதில் ஏதாவது ஒரு பிரான்ச்சஸ் அதாவது பெஸ்ட்டான காலேஜில் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நினைக்கிற ஆட்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த எபிசோட் நம்பர் டூ. சரியா? அப்போ நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரான்ச் கோல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே எபிசோட் நம்பர் ஒன்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ பிரான்ச் கோல்லாம் உங்களுக்கு இங்கே எழுதிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, சிஎஸ் அப்படின்னா என்னன்னா, நார்மலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதுக்காக பார்த்தீங்கன்னா, சிஎம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான், ஆனால் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ். சரியா? சிபி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் என்ன பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆனால் வந்து என்னது, அது வந்து எஸ்எஸ் ஐடினா என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நார்மல் கோர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஏஎல், ஏடினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் என்ன டேட்டா சயின்ஸ், ஏஎல்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் என்னன்னா மிஷின் லேர்னிங். சரியா? இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு என்ன பண்ணல, கொண்டு வரல. இந்த வருஷம் இ புக்லெட் வந்தோடனே தான் அதுக்குரிய அப்டேட் வரும். இப்போ நம்ம எதுக்கு சாய்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடியது இதுவாக தான் இருக்கணும்னு என்னோட ஆசை. ஏன்னா நீங்கள் நல்ல காலேஜில் படித்தா போதும், அது எந்த பிரான்ச்சாக, இந்த பிரான்ச்சுக்குள்ளே ஏதோ ஒரு பிரான்ச்சு நீங்கள் நல்ல காலேஜில் படித்தா போதும், அதுதான் என்னோட ஆசை. அப்போ என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இ புக்லெட் வந்தோடனே இந்த பிரான்ச்செல்லாம் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க. தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க. சரியா? இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த காலேஜஸில் என்னென்ன பிரான்ச் இருக்குது கம்ப்யூட்டர் ஓரியன்டாக என்னென்ன, நான் அதுவே நான் சொல்லலாம். அதை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போர்டு எனக்கு சின்னதாக இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்னதாக எழுதணும், அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அதை சொல்லலை. அப்போ ஃபஸ்ட்டு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சிஇஜி கேம்பஸ் எடுத்துட்டோம். சிஇஜி கேம்பஸில் என்னென்ன கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸும் இருக்குது. ஆனால் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பாருங்கள், கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஃபில் ஆகும்னா, நம்ம தான் ஆர்டர் கொடுக்குறோம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்டு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறோம். நீங்கள் கூட என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்று செல்ஃப் ஃபைனான்சிங் கொடுக்காமல் விட்டுறலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஃபீஸ் வந்து என்னது அதிகம், அதனால் செல்ஃப் ஃபைனான்சிங் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சின்னா என்ன பண்ணிடலாம், செல்ஃப் ஃபைனான்சிங்கை நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறலாம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் வேணான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். இல்லை சார், செல்ஃப் ஃபைனான்சிங் வேணும் ஆனால் அதில் நான் லாஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டாக கூட என்ன பண்ணிங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கொடுத்துக்கலாம். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் கட் ஆஃப் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தேன், எனக்கு வந்து 186 கட் ஆஃப் இருக்குது. சரியா? 186 நான் வந்து பிசி கேஸ்ட்லேயே வச்சுக்கோம். சரியா? 186 இருக்குது, நான் வந்து பிசி கேஸ்டில் இருக்கேன். நான் வந்து என்ன நினச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ராஜலட்சுமி காலேஜ் கிடச்சா போதும். ராஜலட்சுமி காலேஜில் எந்த பிரான்ச் வேணாலும் கிடச்சா போதும், நான் ஆனால் ராஜலட்சுமி காலேஜில் படித்தா போதும். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், முடிவு பண்ணி வச்சுருக்கேன். எந்த பிரான்ச்னாலும் கம்ப்யூட்டர் ஓரியன்டாக இருக்க பிரான்ச் வந்து எந்த பிரான்ச் கிடைச்சாலும் படித்தா போதும்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இதுக்கு எப்படி நான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூவிங் அப்வேர்ட் அது ரொம்ப முக்கியம். அப்போ ராஜலட்சுமி காலேஜை என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே நமக்கு கிடைக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜை ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். பை லக்கில் கண்டிப்பாக, நான் ஏற்கனவே எபிசோட் நம்பர் ஒன்னில் சொன்னேன் பாருங்கள், அங்கே ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும். அந்த வேக்யூமில் நீங்கள் போய் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சு வச்சுங்க. சரி, இப்போ சிஇஜி கேம்பஸ் சென்னை, சிஇஜி கேம்பஸில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி, அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த வருஷம் அப்டேட் பண்ணலாம் ஏடியோ இல்லை ஏஎல்ஓ எல்லாம். அப்போ அந்த மூணையுமே அங்கே கொடுக்குறீங்க. அடுத்து எம்ஐடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸில் வரிசை என்ன பண்ணணும், சிஎஸ் ஐடி ஏடியோ ஏஎல்ஓ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், அதை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என், எஸ்எஸ்என்லாம் என்ன பண்ணுறோம், அதே மாதிரியே கொடுக்குறோம். என்ன பண்ணுறோம், சிஎஸ் ஐடி ஏடியோ ஏஎல்ஓ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், அப்படி கொடுக்குறோம். சரியா? அப்போ என்ன பண்ணுறோம், இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், வரிசையாக டாப் காலேஜஸில் ஃபுல்லாக நான் இப்போ சொன்ன மூணு பிரான்ச்சோ இல்லை இது இது இல்லாமல், சரி எனக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சா கூட போதும், இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் கிடைச்சா கூட போதும், இல்லை எனக்கு வந்து ட்ரிபிள் இ கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது பிரான்ச் இருந்தாலும் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதே காலேஜில் அங்கேயே கொடுத்து முடிச்சிடணும் எல்லா பிரான்ச்சையும். நீங்கள் பேசாமல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சயின்ஸு. சரியா?
அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரிபிளி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈஸி, இந்த மாதிரி கொடுத்தாதான் என்ன என்ன மாட்டிக்கும். ஏதாவது ஒரு நான் அதாவது சரியில்லாத காலேஜில் எங்கேயாவது என்ன ஆகிரும், சீட்டு கிடச்சிரும். அதுக்கு மேலே மூவிங் அப்டேட் கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேக்யூமே எங்கேயுமே க்ரியேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலேஜ் தான்ப்பா இருக்குது, அவனுக்கு பிடிச்ச எடுத்துக்கப்பா, இல்லாட்டி அடுத்த கவுன்சிலிங் போப்பா, இல்லாட்டி கவுன்சிலிங் விட்டு வெளியே போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா, அப்போ என்ன பண்ணணும்னா, சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கு என்னென்ன பிரான்ச் வேணுமோ அதை எல்லா பிரான்ச்சையும் கொடுத்துருங்க. ஆனால் எஸ்எஸ்ஐயும் எஸ்டபிள்யூ மட்டும் கொடுக்காதீங்க, அதை லாஸ்ட்டாக என்ன பண்ணிங்களா கொடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணால் எஸ்எஸ்ஐயும் எஸ்டபிள்யூ கொடுத்தா போதும், அதை நீங்கள் காதில் நல்லா வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்ஸும் எஸ்டபிள்யூம் இல்லாத பட்சத்துக்கு கொடுத்தா போதும், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஃபீஸ் அதிகம். எஸ்டபிள்யூங்கிறது 5 இயர்ஸ் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போட்டிருப்பாங்க, ஆனால் எஸ்டபிள்யூன்னு போட்டுருந்தாங்கன்னா அது வந்து என்ன ஆயிரும், சாண்ட்விச் கோர்ஸ், அது வந்து 5 இயர் கோர்ஸாக 5 இயர் கோர்ஸ். அதனால் எல்லாமே பார்த்து தெளிவாக நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். ஒன்ஸ் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை லாக் பண்ணிட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, திரும்ப சேஞ்ச் பண்ணவே முடியாது. எங்கே போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் தான் லாக் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ண முடியாது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எஸ்எஸ்என் பிஎஸ்டி தியாகராஜர் சிஐடி, அதுக்கப்புறம் குமரகுரு சிசி ஜிசிடி மெப்கோ கிருஷ்ணா பன்னாரியம்மன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே ஆர்எம்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப், அதுக்கப்புறம் லோயலா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ராஜலட்சுமி காலேஜில் உங்களுக்கு தேவையான பிரான்ச் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சேஃப் ஜோனில் இருக்கீங்க. அப்பாடா நான் சாய்ஸ் சொல்லி நல்லபடியாக நான் என்ன பண்ணுறேன், கொடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்னு என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளேயே வந்துடும். இதை நான் வந்து ஏன் இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ராஜலட்சுமி காலேஜில் ஒரே விஷயம் நான் நல்லா தெரிஞ்சுங்க, ராஜலட்சுமி காலேஜில் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருச்சு, ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லை ராஜலட்சுமி காலேஜில் ஐடி உங்களுக்கு கிடச்சிருச்சு, எனக்கு ராஜலட்சுமி காலேஜ் வேணாம், இதுக்கு மேலே பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு காலேஜில் இருந்தால் எனக்கு என்ன பண்ணுங்கள், நான் அதாவது பெஸ்ட்டாக ஒரு காலேஜ்னா அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, தேட மாட்டாங்க போய் பெஸ்ட்டாலாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கிறதுல இதுக்கு மேலே பெஸ்ட்டாக, நீங்கள் காலேஜ் இப்போ உங்களுக்கு கிடச்சிக்கு பார்த்தீங்களா, அந்த காலேஜுக்கு மேலே இருக்கிறதுல பெஸ்ட்டாக எது இருக்கோ அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அசைன் பண்ணும் கம்ப்யூட்டர். அதுவாக போய் தேடிட்டு எந்த இடத்துல வேக்யூம் இருக்கோ அந்த இடத்துல உங்களை ஃபில் பண்ணிடாது. நீங்கள் கொடுத்துருக்கிறதுல எது வந்து மீதி இருக்கோ, எது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான காலேஜில் எதில் வேக்யூம் இருந்துச்சுன்னா அதில் போய் உங்களை என்ன பண்ணி உட்கார வச்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கிற கவுன்சிலிங். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த காலேஜில் படிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அதுக்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லா வீடியோலையும் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன், சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். சரியா, அதனால் எபிசோட் நம்பர் 1 எபிசோட் நம்பர் 2 கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் ரவுண்டு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4க்கெலாம் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம நிறையா உங்களுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போட போகிறோம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.